தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். வெப்பமான காலநிலை தொடர்பில் இலங்கையில் மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய தினத்திற்கான இந்த எச்சரிக்கை அறிவிப்பை நேற்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி மேல், வடமேல், தெற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெயில் நேரங்களில் வெளியில் செல்வோர் இளநிற ஆடைகளை அணிவதுடன் அனைவரும் அதிகளவு நீரை பருக வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் உள்ள 600 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முன்னெப்போதும் இல்லாத வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தகவல்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. இவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்திலும் தூதுவர் மட்டத்திலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருவதுடன் கலந்துரையாடல்கள் வெற்றியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 1000 நிறுவனங்கள் அடுத்த 6 மாதங்களில் 160 பில்லியனுக்கும் அதிகமான வரி பாக்கிகளை செலுத்துமாறும் அல்லது வங்கி கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தினால் அறிவுறுத்தல் அனுப்பப்பட்டுள்ளது. இறைவரை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செவ்வாளிகா சந்திரசேகர இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதி வரை நிலுவைத் தொகையில் நிலுவையில் இருந்ததாகவும் எந்த நடிப்பும் இல்லாமல் 6 மாதங்களில் நிலுவைத் தொகையை செலுத்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சில நிறுவனங்கள் பதிலளித்து தங்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலேற்றுமதிக்காக மிளகு, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட மசாலா பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் அது தொடர்பான இறக்குமதி உரிமங்களை வழங்க அமைச்சரவை வழங்கிய தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மிளகு, ஜாதிக்காய், ஏலக்காய், இஞ்சி, மஞ்சள் மற்றும் பிற மசாலா பொருட்களை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அனுமதிக்குட்பட்டு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. அவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு உள்நாட்டில் குறைந்தபட்ச மதிப்பான 35% சேர்த்த பிறகு மேலேற்றுமதிக்கு அனுமதிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மொரட்டுவை கட்டுகுருந்த பகுதியில் பெண்ணொருவரை தீ வைத்து எரித்து படுகொலை செய்த சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இச்சம்பவம் கடந்த 25ஆம் தேதி எகோ என பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தற்போது இச்சம்பவம் தொடர்பில் 42 வயதான ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி எகோடவுயன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றில் நுழைந்து பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் எகோடவுயன போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்துவதில் தாம் சிரமத்தை எதிர்கொள்வதாக தெரிவித்து அமைச்சர்களின் வீடுகளுக்கு வந்து குறைகளை தெரிவிப்பவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தேவைகளுக்காக வீடுகளுக்கு வருபவர்களில் பெரும்பாலானோர் மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் குறித்த கேள்விகளுடன் வருவதாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்துள்ளது. உரிய நேரத்தில் மின் கட்டணம் செலுத்தாததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட ஏராளமான வீடுகளின் உரிமையாளர்களும் உதவியை எதிர்பார்த்து தினமும் வருவதாக குறிப்பிடுகின்றனர். மின்சார கட்டணம் குறித்த கேள்விகளுடன் வீட்டுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் மக்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் அந்த விடயங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச எந்த நூல்களை எழுதினாலும் அவர் தனது பொறுப்பை நிறைவேற்றவில்லை என தாம் தெளிவாக கூறியதாக பொதுஜன பெருமனவின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். எண்ணி வீழ்த்த சதி என்ற பெயரில் தான் அதிபர் பதவியிலிருந்து வீழ்த்தப்பட்டமை தொடர்பில் எழுதிய புத்தகத்தை கோட்டபாய ராஜபக்ச கடந்த 7ஆம் தேதி வெளியிட்டிருந்த நிலையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்சவை 1000 நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். இறுதியாக சிறியுடன் போன்று தலையை தானம் செய்ய ஏற்பாடு செய்தார். நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. எத்தனை புத்தகங்கள் எழுதியும் தன் பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு முட்டைகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தினை முன்னிட்டு குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன்படி குறித்த காலப்பகுதியில் 40 மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மலையக பகுதியில் பற்றி காடுகளுக்கும் வன பாதுகாப்பு பிரதேசங்களுக்கு தீ வைப்பவர்களை உடன் கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று 10ஆம் தேதி ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடாகம்ப பகுதியில் பற்றி காட்டுக்கு அடையாளம் தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீ காரணமாக பல ஏக்கர் பற்றி காட்டு பிரதேசம் எரிந்து நாசமாகியுள்ளன. தொடர்ச்சியாக காடுகளுக்கு தீ வைக்கப்படுவதனால் காட்டில் வாழும் சிறிய வகை உயிரினங்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகியுள்ளதுடன் கொடிய விலங்குகள் உணவு மற்றும் நீர் தேடி மக்கள் வாழும் பிரதேசங்களை நோக்கி வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் உயிரினங்களும் பொது மக்களுக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை காணப்படுவதாகவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மலேக பகுதியில் வெப்பம் உச்சம் தொட்டுள்ள நிலையில் காடுகளுக்கு தீ வைப்பதனால் வெப்பம் மேலும் அதிகரிக்கப்படுவதாகவும் அரிய வகை தாவரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் அழிந்து போவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இது குறித்த உரிய அதிகாரிகள் கவனமெடுத்து காடுகளுக்கு தீ வைப்பவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். கொமாகம மாகமென பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்ட 19 பேரையும் 8 யுவதிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ககதுடுவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மாகமென பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற விருந்தில் கலந்து கொண்ட இந்த குழுவினரை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் 3 பேரிடமிருந்து காசிஸ் போதைப் பொருளும் மேலும் 3 சந்தேக நபர்களிடமிருந்து போதை மாத்திரைகளும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் 20 மற்றும் 22 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். வவுனியா வடுகுனாரிமலை ஆலயத்தில் வழிபட சென்ற மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட அடாவடித்தனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரை கண்டித்து பொதுமக்கள் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். களுத்துறை கடற்கரையில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணொருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். நேற்று இரவு களுத்துறை தெற்கு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் கழுகங்கை முகத்துவாரத்தை அண்மித்த கடற்கரையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 35 வயதுடைய பெண்ணின தெற்கு களுத்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த பெண்ணின் சடலம் 2 நாட்களாக நீரில் கிடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர் விநியோகத்தில் தடைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் சபையின் பிரதி பொது முகாமையாளர் அனுஜா கழு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். வறட்சியால் நாளாந்தம் தண்ணீர் தேவை அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள சில பிரதேசங்களுக்கு குறைந்த அழுத்தத்தின் கீழ் நீர் வழங்கவோ அல்லது நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்தவோ வேண்டியுள்ளது. இது தொடர்பாக முறைப்பாடுகளை தெரிவிக்க 1939 என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எல்பட்டிய பிரதேசத்தில் யுவதியொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் முஜகரவட்டி மற்றும் அதன் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர்.
ஏல்பட்டிய தலாவ வீதி நாணயக்கார மாவத்தை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் 17 வயதுடைய யுவதியொருவரின் சடலத்தினை போலீசார் கண்டெடுத்திருந்தனர். கரந்தெடிய தல்ககாவத்தை கங்குப்பாறை பிரதேசத்தில் வைத்து நேற்று முச்சக்கர வண்டியில் வந்த குழு ஒன்றினால் பலவந்தமாக யுவதி கடத்தி செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் யுவதி கடத்தப்பட்டதாக கூறப்படும் முச்சக்கர வண்டி மற்றும் அதன் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசாரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சந்தேக நபரான முச்சக்கர வண்டி சாரதி கரந்தெடிய போலீசில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். தான் வாடகை அடிப்படையில் சென்றதாகவும் பின்னர் குறித்த நபரையும் யுவதியையும் நாணயக்கார மாவத்திற்கு அருகில் இறக்கிவிட்டதாகவும் முச்சக்கர வண்டி சாரதி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். சந்தேக நபரான முச்சக்கர வண்டி சாரதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மெழுதிய விசாரணைகளை கரந்தெடிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வசம திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்னும் சில நாட்களில் நிறைவடைவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்குரிய கால அவகாசம் எதிர்வரும் 15 தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இதுவரை சமர்ப்பிக்காதவர்கள் இணையவழி அல்லது பிரதேச செயலாளர்கள் ஊடாக விண்ணப்பிக்க முடியும். இரண்டாம் கட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான அஸ்வசம கொடுப்பனவு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.